வணக்கம் அன்பர்களே, எல்லா ஃப்ரெண்டுகளும் சொன்னாங்க துபாய் வந்தால் மட்டும் போதாது, இந்த ஃபுர்ஜ் கலீஃபு ஃபுர்ஜ் கலீஃபுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் உலகத்திலே பெரிய பில்டிங்கையும் பார்க்கலாம். அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஈவினிங் 6:30 பிறகு, கிட்டத்தட்ட 7 மணிக்கு பிறகு, வாட்டர் அதாவது நீரூற்று மிகப்பெரிய அளவில் ஷோ மாதிரி நடத்துவாங்க. அதை கட்டாயம் தவிர்க்காமல் போய் பார்க்கணும், மிஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வீட்டிலேருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புனேன். கிளம்பிட்டு போயிட்டு பார்த்தா எல்லாம் ஃபாரினர்ஸ் தான், 80% எல்லாம் யூரோப்பியன்ஸ், அப்புறம் நம்ம ஊர் மக்கள் எல்லோருமே வந்து விசில் அடிக்காத குறையாக எல்லாம் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அதாவது கீழே இருந்து அந்த நீரை பீச்சு அடிக்கிறாங்க. அந்த நீர் வந்து என்னென்னா, முதல்ல ஒரு 1st floor அளவுக்கு வருது, அப்புறம் 2nd floor, அப்புறம் 20 மாடி அளவுக்கு. இது எப்படி 20 மாடி? நீ போய் ஸ்கேல் வச்சு அளந்தேன்னு கேட்கக்கூடாது. அந்த ஃபுர்ஜ் கலீஃபுடைய 20வது மாடி உயரத்துக்கு கீழேருந்து நீரூற்ற பீச்சு அடிக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நாம் என்ன தான் குற்றால அருவியை பார்த்துருந்தாலும், நிறைய நம்ம ஊரில் இருக்கிற ஃபால்ஸ், ஒகேனக்கலாக இருக்கட்டும், குற்றால அருவியாக இருக்கட்டும், அதிரப்பள்ளி அருவியாக இருக்கட்டும், என்ன நம்ம ஊர் சைடில் இருக்கிற எத்தனையோ அருவியை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய பில்டிங் முன்னாடி இது மாதிரி நீரை 20 மாடி 30 மாடி அளவுக்கு பீச் அடிக்கிற இந்த கண்கொள்ளா காட்சி இருக்க பார்க்க அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. கலர் கலராக டிசைன் டிசைனாக சுற்றுதுப்பா, பார்க்க ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்கும் போது வேணே முந்திரி பறப்பை கொட்டை ஒரு காஃபியை கூட காஃபியை சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக, ஒரு த்ரில்லிங்காக, ஒரு ஜாலியாக, ஒரு ஃபன்னாக எல்லாமே கலந்துருந்தது. அதில் ஒரு சந்தோஷமும் இருந்தது, சிரிப்பும் இருந்தது, காமெடியும் இருந்தது, ஒரு மஜாவும் இருந்தது. எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நான் நினச்சேன் நான் மட்டும்தான் விசில் வச்சு சிரித்து ரசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, சுற்றி முற்றியும் பார்த்தா என்னோட வயசானவங்க 70 வயசு 80 வயசு ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட சிரித்து விசில் அடித்து சின்ன குழந்தைங்க மாதிரி, ரஜினி சார் படத்தை, ரஜினி கமல் படத்தை விசில் வச்சு பார்ப்போம்ல, அது மாதிரி எல்லாம் விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி வயது வித்தியாசம் பார்க்காம ரசிக்கிறதுக்கு வயசு வித்தியாசம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ வயசு வித்தியாசம் பார்க்காம அவ்வளோ ஒரு என்ஜாயபுளாக, ஒரு என்டர்டெய்னிங்காக அதை பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்கு, நீங்களே பாருங்கள் செமையாக இருக்குல்ல. அதுவும் ஃபாரினர்ஸ், நாமாவது கொஞ்சமாவது வெக்கப்படுவோம், மற்றவங்க யாராவது ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஃபாரினர்ஸ் ஒருபடி மேலே எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. ஏ கிரேட் கிரேட் அப்படி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில், எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் புரியாது, எனக்கு தெரிஞ்ச அந்த குத்து மதிப்பாக இந்த கிரேட்டு சூப்பர் ஒண்டர்ஃபுல் அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த அரகுர இங்கிலீஷ் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ல போகிறாங்க, சூப்பர்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோ தானே. தமிழில் சொன்னாலும் சூப்பர், இங்கிலீஷில் சொன்னாலும் சூப்பர், ஹிந்தியில் சொன்னாலும் போத்தச்ச, அது மாதிரி எந்த மொழியில் சொன்னாலும் சூப்பர் தான் சொல்ல போகிறான். ஒர்ஸ்ட்டு பேடு சரியில்லை கேவலம் நான் சொல்ல போகிறான். இது மாதிரி ஒரு ரசிப்புத்தன்மையோட அவங்கவுங்க விசிட்டிங் விசாவோ அல்லது ஒர்க்கிங் விசாவோ எடுத்து வராங்க. இவ்வளோ செலவு பண்ணி பார்க்க வராங்க இந்த இடத்துல. இவ்வளோ செலவு துபாயில் இந்த இடத்துக்கு வர்றது சாதாரண செலவாக அவ்வளோ செலவாகுது? அவ்வளோ செலவு பண்ணி இந்த இடத்துக்கு வரவன் சரியில்லை அப்படின்னு திட்டத்துக்கு வருவான், சூப்பர் ஒண்டர்ஃபுல் மார்வலஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வருவான். ஸோ இந்த ஃபுர்ஜ் கலீஃப் அப்படின்ற இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பில்டிங்கே ஃபுர்ஜ் கலீஃப், பில்டிங் நேம் ஃபுர்ஜ் கலீஃப், அதனால் அந்த பக்கம் இருக்கிற மெட்ரோ ஸ்டாப் பேரும் ஃபுர்ஜ் கலீஃப், ஃபுர்ஜ் கலீஃபான்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியா பேர் ஃபுர்ஜ் கலீஃபா ஸ்டாஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங், அந்த பில்டிங் வந்து அந்த ஏரியாவுக்கு, அதாவது நம்ம அண்ணா ஃப்ளைஓவர் ஸ்டாப், அண்ணா மேம்பாலம் இருக்கிறதால அண்ணா ஃப்ளைஓவர் ஸ்டாப்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 7 கிணறு இருக்கிறதால 7 கிணறு ஸ்டாப்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ராம் தேட்டர் இருக்குன்றதால் ராம் தேட்டர் ஸ்டாப் பண்ணுவாங்கள்ல, கமலா தேட்டர் இருக்கிறதால கமலா தேட்டர் ஸ்டாப் பண்ணுவாங்கள, அது மாதிரி இந்த ஃபுர்ஜ் கலீஃப் ஸ்டாஃப் இருக்கிறதால, இந்த ஃபுர்ஜ் கலீஃப்ன்ற பில்டிங், இந்த உலகத்திலே பெரிய பில்டிங் இருக்கிறதால இந்த ஸ்டாஃப் பேர், இந்த இடத்து பேர், இந்த ஏரியா பேர்
ஃபர்ஸ்ட் கிளிப் ஸ்டாஃப். ஸோ நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்த, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால் இந்த இடத்த பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அநேகமாக உங்களில் பல பேர் இங்கே வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க, நீங்களாம் யூஎஸ் யூகே கனடா சுற்றி பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் சப்பமேட்டு உங்களுக்கு. அப்படி அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கிளிப் ஒட்டி இருக்கிற அந்த பில்டிங்கும் அந்த மாலும் ஒன்று தான், ஓகேங்களா? அந்த பில்டிங் ஒட்டி இருக்கிற இந்த துபாய் மால், இங்கேயும் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாலுக்கு வெளியே, அந்த துபாய் மாலுக்கு வெளியே, இது வந்து என்ட்ரன்ஸ், துபாய் மாலுக்கு வெளியே அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்குடைய இன்னொரு பக்கத்துலேருந்து இதை நம்ம எடுக்கிறோம் அந்த வீடியோவை. ஸோ இது ஒரு டைரெக்ஷன், இது ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷன்லேருந்தும் நாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். இந்த டைரெக்ஷன்லேருந்து பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து மாலுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மஹால் பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வெளியே, இது அந்த ஏரியாவுக்கு வெளிப்புற ஏரியா, இது சரௌண்டிங் ஏரியா, ரோடு ஏரியா. ஸோ இங்கேருந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் மஹால் உலகத்தின் மிகப்பெரிய மஹால் பில்டிங் வேறு மாதிரி தெரியுதுல பாருங்கள். இதெல்லாம் வெளிப்புற ஏரியா, வெளிப்புறத்துலேருந்து இதை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது, செமத்தியாக இருக்குல்ல வியூ. அதுவே பாருங்கள், ரெடியான்னு பாருங்கள். வியூப்பா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் எல்லை சிக்கிடாமா. அப்படி உள்ளார பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துலேயே உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மால் தான். மாலுக்குள்ளே இருந்தேன், ஒரு வெளியே வந்து பார்த்தேன், திரும்பவும் மாலுக்குள்ளார வந்தேன், திருப்பி அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவில் ஒரு சுற்றி முற்றியும் பார்த்தேன். சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்தது. நம்ம வடப்பணி ஃபோரம்மா